நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் நீங்க பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேட்டு வட்டி கிடையாது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உத்தரவு பிறப்பித்திருக்காங்க ஸோ இதை பத்தி தான் நாம இந்த நியூஸ்ல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ நீங்க பேங்க்ல வாங்கின கடனுக்கு இனிமேட்டு அபராத வட்டி விதிக்கக்கூடாது அப்படின்னு எல்லா பேங்குக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க வீட்டு கடன் வாகன கடன் தென்னபர் கடன் போன்ற கடன் கரையெல்லாம் நீங்க வாங்கிட்டு சரியான நேரத்துல நீங்க திருப்பி செலுத்தல அப்படின்னா உங்களுக்கு அபராத வட்டி அப்படின்னு உங்ககிட்ட ஒன்று வசூலிப்பாங்க இனிமேட்டு இந்த அபராத வட்டியை வசூலிக்க கூடாது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்து இருக்கிறாங்க அறிவிப்புல கடனை ஒழுங்கா செலுத்தாதவர்களுக்கு வட்டி விதிக்கக்கூடாது அப்படின்னும் அதற்கு பதிலாக அபராத கட்டணம் மட்டும் விதிக்கப்படணும் அப்படின்னும் வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவுறுத்தி இருக்கிறாங்க இது குறித்து பிப்ரவரி எட்டாம் தேதி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய கடன் வாங்கிய நபர் கடனை செலுத்துவதில் தாமதம் செய்தாலும் கடன் ஒப்பந்தத்தின் இணங்காமல் செயல்பட்டாலும் தெரிவித்துள்ளது இந்த அபராத கட்டணத்தை வாடிக்கையாளரிடம் இருந்து தனியாக மட்டுமே வசூலிக்க வேண்டும் வாடிக்கையாளர் பெற்ற கடன் அசல் தொகையுடன் அந்த அபராத கட்டணத்தை இணைத்து வசூலிக்க கூடாது எனவும் ரிசர்வ் தெரிவித்துள்ளது கடனை வாங்கியவர் ஒழுங்காக கடனை திருப்பிச் செலுத்த வைப்பதற்காகவே அபராத வட்டி முறை கொண்டுவரப்பட்டது ஆனால் வங்கிகளோ அதிக வருமானம் ஈட்டுவதற்காக அபராத வட்டியை அதிக அளவில் விதித்து பணம் வசூலித்து வந்தன இதுகுறித்து ரிசர்வ் வங்கியிடம் புகார்கள் குவிந்தன இந்த நிலையில் அபராத வட்டிக்கு பதிலாக அபராத கட்டணம் விதிக்க வேண்டும் என ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா உத்தரவிட்டுள்ளது இந்த மாதிரியான பேங்க் சம்பந்தப்பட்ட அனைத்து செய்தி நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க